Hello students, welcome to Max and Tamil channel. 12th standard business max integral calculus example 2.6. Evaluate integration 2x square minus 14x plus 24 divided by x minus 3 dx. இப்போ இதுல வந்து 2-வ நாம என்ன செய்யலாம் காமன் எடுக்கலாம். அப்ப இன்டகிரேஷன் 2-வ காமன் எடுத்தா x square minus 7x plus 12 by x minus 3 dx. 2-வ வெளிய எடுத்துறேன். இதை ஃபேக்டரைஸ் பண்றேன். எப்படி x square minus 7x plus 12 divided by x minus 3 dx. இப்போ 1 x square க்கு முன்னாடி 1 into 12 12 சம் வந்து minus 7 ப்ராடக்ட் வந்து 12 இல்லையா? அப்ப 4 3 is 12 minus 7 னா minus 4 minus 3 minus 7 minus 4 into minus 3 plus 12 வந்துச்சா? அப்ப இதை எப்படி எழுதிடலாம்? தட் இஸ் 2 இன்டு இன்டகிரேஷன் எக்ஸ் மைனஸ் 4 இன்டு எக்ஸ் மைனஸ் 3 டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3. எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப 2 இன்டு இன்டகிரேஷன் எக்ஸ் மைனஸ் 4 டிஎக்ஸ் இல்லையா? இப்ப இதை தனியா நம்ம பண்ணணும், கவனமா பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 4 அப்ப 2. இப்ப நான் இப்படியே பண்ணிடுறேன், கவனிங்க. எக்ஸ் லட்டா நீங்க தனித்தனியா போடணும். எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் 4 டிஎக்ஸ் அர்த்தம். எப்படி எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் 4 டிஎக்ஸ்? எக்ஸ் டிஎக்ஸ் என்னது? எக்ஸ் 1 பிளஸ் 1 2 2 பை 2 மைனஸ் 4 டிஎக்ஸ். 4 டிஎக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன? 4 ஓட எக்ஸ் சேர்த்துக்குவோம். புரிஞ்சுச்சா? சரி, இப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம். 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி, பிளஸ் சி போட மாதிரி 2 எக்ஸ் ஸ்கொயர் பை 2, 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். மைனஸ் 8x பிளஸ் சி. 2 2 கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் சி. ஓகேயா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க.